Sakshi Faculty of Allied Health Sciences, BSc Technology Courses. Apply now. உன்னோட அப்பங்கிட்ட போய் விசாரிச்சு பாரு, அவன் ஒரு பெரிய பாவம் பண்ணிருப்பான் போல இருக்கு. அதான் நீ இப்படி கஷ்டப்படுற. உன் அப்பா கிட்ட ஓ சாரி 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 சாரி. உனக்கு தான் அப்பா யாருன்னே தெரியாதுல்ல. ஏன் ஒரேடியா டென்ஷன் ஆயிட்டு இருக்க? உண்மையதானே சொன்ன? நீ கோவப்படுறத பார்த்தா எனக்கு சந்தோஷமா இருக்கு. இந்த கோபமான முகத்தை ஒரு போட்டோ எடுத்து என் செல்போன்ல டிபிய வச்சுக்கிட்டு அடிக்கடி பாத்துக்கிட்டே இருப்பேன். ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா? ஏய் சேகரே, வெளியே வா, எங்க ரெண்டு பேரையும் ஒரு போட்டோ எடு வா. எத்தலாம் சார்? ஹலோ. என்ன அப்படி பாக்குற? உன் பணத்தை புடிங்கிட்டு போனது நான் தான். என்னன்றம் கௌதம் இரு, வா 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 வா. உன்னை பிடிக்காம விட மாட்டா. அவனை எல்லாம் பிடிக்க முடியாது கௌதம், அவன் எங்கேயோ ஓடிட்டான். என்ன தவிர வேற யாரு உனக்கு இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யறது? நான் தான் சொன்னே, நீ என்ன செஞ்சாலும் என் கண்ணு உன் மேலேயே இருக்கும். பாவி, என்ன பழி வாங்குறதுக்கு உனக்கு வேற வழியே தெரியலையா? அடங்குடா, நீ எங்க போனாலும் விட மாட்டேன், விடவே மாட்டேன். நீ ஒரு அடி முன்னேறினா நான் உன பத்தடி பின்னால இழுப்பேன். என்ன ராஜ தந்திரத்துல நான் உனக்கு அப்பன்டா. உன்னால பிசினஸும் பண்ண முடியாது, வேலைக்கும் போக முடியாது. நீ என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு என்கிட்ட சரண்டர் ஆகிறத தவிர வேற வழியே இல்லை. கம் ஆன் பாய், வா வா. என் காலில் விழுந்து சரண்டர் ஆகிறத தவிர வேற வழியே இல்லை, விடு. ஆணவத்தில் ஆடுறிய எஸ்எஸ்கே, இந்த வேலையை பறிச்சுட்டா நான் அப்படியே ஒட்டஞ்சு மூளையில உட்காந்துருவேன்னு நினைச்சியா? நெவர். நான் மீண்டு வருவேன், பழைய கௌதம திரும்பி வருவேன். உழைப்புக்கு எப்பவுமே முன்னேற சக்தி இருக்கு, அப்ப இருக்கு உனக்கு. நேத்து வரைக்கும் நம்ம பிசினஸ்ல நான் தான் நம்பர் ஒன். நான் ஒன்னும் பிசினஸ்ல தோத்து போய் ரோட்டுக்கு வரல, சுய கௌரவத்துக்காக சொத்தெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு வந்திருக்கேன். ஆனா கூடிய சீக்கிரம் நான் பிசினஸ் ஆரம்பிச்சு மறுபடியும் நம்பர் ஒன் இடத்தை பிடிப்பேன்டா. அம்மா, என்ன சொன்ன என்ன சொன்ன? எனக்கு அப்பா பேர் தெரியாதா? பரவாயில்ல, ஆனா உன் பேரை சொல்றதுக்கு உனக்கு ஒரு புள்ள இல்லையே, அதை யோசிச்சியா? டேய் கௌதம், டேய் போடா. உன்கிட்ட கை கட்டி நிப்பேன்னு கனவு மட்டும் காணாத, புரிஞ்சுதா? கிளம்பு. என் கனவு நிறைவேறிக்கிட்டு இருக்கு கௌதம். இங்க பாரு, உன்னை வீழ்த்தணும்னு நினைச்சேன், வீழ்த்திட்டேன். இனி நீ கைய ஊனி எந்திரிச்சாலும் அடிச்சு உக்கார வைப்பேன். ஓகே, வட்டா போ பாத்து. கௌதம், ஒரு நிமிஷம், இனிமே நிரந்தரமா பிசினஸ்ல நம்பர் ஒன் நான் தான். என்ன ஜெயிக்கிற ஆசையை விட்டுட்டு இன்னைக்கு நீ இழந்த 25,000 உன் பொண்டாட்டிக்கிட்ட என்ன கணக்கு சொல்லலாம்னு யோசி. பாய். கௌதம் வேற சீக்கிரம் வர சொன்னாரு, இவ்ளோ லேட் ஆயிடுச்சு. இன்னேரும் அவர் வந்துட்டு இருப்பாரு. அண்ணா, கொஞ்சம் ஃபாஸ்டா போங்கண்ணா. இந்தா போயிடலாமா? அண்ணா இங்கதான், நிறுத்துங்க. நிறுத்துறம்மா.
ஐயோ இலக்கியா, கண்ணில் பட்ட மாட்டிப்போம். மறுபடியும் எங்கயாவது கிளம்பி போயிட்டாரா? என்ன இது, எல்லாம் அப்படி அப்படியே இருக்கு. அவர் வந்த மாதிரியே தெரியலையே. ஒருவேளை இன்னும் வரலையா? எனக்கு கால் பண்ணி ஏதோ சர்ப்ரைஸா வெளியே போலான்லாம் சொன்னாரு, ஏன் இன்னும் வரல? ஃபோன் பண்ணி பார்ப்போம். என்ன ஸ்விட்ச் ஆஃப்னு வருது? கௌதம் எப்பவுமே ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் பண்ண மாட்டாரே, என்னாச்சு? ஒருவேளை பேட்டரி டவுன் ஆயிருக்குமோ? எதுக்கும் ஹவுஸ் ஓனர் அம்மா கிட்ட கேட்டு பார்ப்போம். அம்மா, ஒரு நிமிஷம் கேயா. அம்மா, என் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்தாரா? இல்லையேமா, நான் பார்க்கலையே, என்னாச்சு? இல்ல, இன்னைக்கு கொஞ்சம் வெளியே போகணும், சீக்கிரமானு சொல்லியிருந்தாரு. வந்து பார்த்தா ஆளை காணும், அதான் கேக்குறேன். நான் இப்பதாமா வீட்டுல இருந்து வெளில வரேன், எனக்கு தெரியாதேமா. ஓ அப்படியா, சரிங்கம்மா. கௌதம் ஏன் இன்னும் வீட்டுக்கு வரல? மறுபடியும் ஃபோன் பண்ணி பார்க்கலாம். ஸ்விட்ச் ஆஃப்ல தான் இருக்கு. ஏதாவது முக்கியமான வேலையா இருக்காரா? சரி, அவர் வர்றதுக்குள்ள ஃப்ரெஷ் அப் ஆயிடலாம். சீக்கிரம் வந்துடுற. நான் வந்ததும் நம்ம ரெண்டு பேரும் கோயிலுக்கு போய் ஒரு அர்ச்சனை பண்றோம், அப்புறம் சினிமாக்கு போறோம், அப்படியே ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் நல்ல மூக்கு முட்டை சாப்பிடுறோம். ஓகே? என்ன சார், இன்னைக்கு ஃபுல் என்ஜாய் மூட்ல இருக்காரு, ப்ரோக்ராம் ஷெட்யூல்லாம் ரொம்ப டைட்டா இருக்கு. எல்லாம் சந்தோஷமான விஷயம் தான். அதுதான் என்னன்னு சொல்லுங்களேன், இல்லனா என் மண்டைய போட்டு கொடிஞ்சிட்டே இருக்கும். சர்ப்ரைஸ், நேர்ல வா சொல்றேன். ஏய், பணம் போச்சே. கண்ணுல மண்ணை தூக்கி போட்டுட்டு பணத்தை அடிச்சுட்டு ஓடிட்டான் சார். பணத்தை உண்மையிலேயே திருடினாங்களா, இல்ல பணத்தை சுருட்டிட்டு நாடகம் போடுறியா? ஐயோ, மரியாதையா ஒத்துக்க சார், நான் அப்படி பண்ணல சார். அப்ப விடு, ஏசிபி சார் தானே உன்ன வேலைக்கு அனுப்புனாரு, நான் அவர்கிட்ட கேட்டு வாங்கிக்கிறேன். இது உங்களுக்கு தான், நீங்களே வச்சுக்கோங்க. எனக்கா? எதுக்கு? நீங்க பிசினஸ்க்காக பல பேரை மீட் பண்றீங்க, லோனுக்காக பேங்க்குக்கு போறீங்க, அப்பெல்லாம் செலவுக்கு பணம் தேவைப்படும்ல. இந்த பணத்தை பேங்க்ல போட்டுட்டு தேவைப்படுறப்போ யூஸ் பண்ணிக்கோங்க. இலக்கியா, எனக்கு என்ன தேவைப்படுதுன்னு மட்டும் தான் பாப்பல்ல, உன்னை பத்தி யோசிக்கவே மாட்டியா? கௌதம், நீங்க வேற நான் வேறயா? நான் பணத்தை கொடுத்துறேன் சார். ஆ
வேற சும்மா இல்லாம இலக்கியா கிட்ட அங்க போறோம் இங்க போறோம்னு அவன் மனசுல ஆசைய வளர்த்துட்டு இப்ப எங்க போறதுன்னு தெரியாம இப்படி கோயில வந்து உட்கார்ந்துருக்கேன். எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? சம்பாதிக்க போனவன் இருக்கிற பணத்தையும் இழந்துகிட்டு இப்படி இருக்க. பாவம் இலக்கியா, நான் கால் பண்ணி சொன்னதை வச்சு 1000 எதிர்பார்ப்புகளோட சந்தோஷமா வீட்டுல காத்துக்கிட்டு இருப்பான். இப்ப அவன் முகத்துல நான் எப்படி முடிக்கிறது? சாரி இலக்கியா, நான் உங்ககிட்ட என்னன்னு சொல்லி சமாதானப்படுத்துவேன். அதனாலதான் உன் குரலை கூட கேட்க தைரியம் இல்லாம இப்ப போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். எல்லாம் நான் பண்ண தப்பு. அந்த எஸ்எஸ்கேவோட திட்டம் தெரியாம ஏமாந்துட்டேன். கடவுளே, எனக்கு எப்பவாச்சும் கஷ்டம் வந்தா உன் கோயிலுக்கு வந்து கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு போவேன். அதே மாதிரிதான் இப்பவும் வந்து உட்கார்ந்துருக்கேன். அப்பெல்லாம் என் மனசுல இருந்த பாரத்தை நீ எப்படியாவது இறக்கிடுவேன். ஆனா இப்ப என் மனசுல உள்ள பாரமும் இறங்கல. எப்படி வீட்டுக்கு போய் இலக்காவ நேருக்கு நேர் சந்திச்சு பேச போறேங்கிற வழியும் தெரியல. எனக்கு ஏன் இப்படி சோதிக்கிற? மணி 7 ஆச்சு, இன்னும் கௌதம காணோம். ஏன் இன்னும் வரல? என்ன ரொம்ப நேரமா ஸ்விட்ச் ஆஃப் நீ வருது? ஒருவேளை ஃபோன்ல பேட்டரி இல்லாம ஆஃப் ஆயிருந்தா கூட இவ்வளவு நேரமா சார்ஜ் போடாம இருப்பாரு. அப்படியே ஏதாவது பிரச்சனையா இருந்தாலும் யார்கிட்டயாவது ஃபோன் வாங்கியாவது கால் பண்ணிருப்பாரு. வெளியே போய் பாப்போம். வெளியே போலான்னு சந்தோஷமா சொன்னாரு. இன்னும் வீட்டுக்கு வரலன்னா ஏதாவது பிரச்சனையா? ஐயோ கடவுளே, இவர் எங்கதான் போனாரு? இலக்கியா, என் மனசுல ஏதாவது பிரச்சனைனா நான் எப்பவும் இந்த கோயிலுக்கு தான் வருவேன். ஒருவேளை மனசுல ஏதாவது பிரச்சனைன்னு அந்த கோயிலுக்கு போயிருப்பாரோ? எதுக்கும் அந்த கோயிலுக்கு போய் பார்த்துட்டு வந்துடலாம். கௌதம், இலக்கியா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது வந்து கோவிலுக்கு போலாம், சினிமாக்கு போலாம், ரெஸ்டாரண்ட்க்கு போலாம்னு சொல்லி என்கிட்ட என்னென்னமோ சொல்லிட்டு இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. நீங்க சீக்கிரம் வர சொன்னீங்கன்னு நானும் அடிச்சு புடிச்சு வீட்டுக்கு வந்து பார்த்தா உங்களை அங்க ஆளையே காணோம். சரின்னு கால் பண்ணி பார்த்தா போனும் ஸ்விட்ச் ஆஃப்னே வருது. என்னாச்சு? எதுக்கு வீட்டுக்கு வராம இங்க வந்து உட்கார்ந்திருக்கீங்க? அது கோவிலுக்கு வந்தேன், கொஞ்ச நேரம் அப்படியே உட்கார்ந்தேன், லேட் ஆயிடுச்சு. கோவிலுக்கு ரெண்டு பேரும் தானே போலாம்னு சொன்னீங்க, அப்புறம் ஏன் நீங்க மட்டும் தனியா வந்திருக்கீங்க? என்ன கௌதம், பேச மாட்டேங்கிறீங்க, ரொம்ப டல்லா இருக்கீங்க, ஏதாவது பிரச்சனையா? கௌதம் பேசுங்க. கௌதம், திடீர்னு போன் பண்ணி ஏதோ சந்தோஷமான விஷயம் வா நேர்ல சொல்றேன்னு சொன்னீங்க. நீங்க பேசினப்ப இருந்த சந்தோஷம் உங்க முகத்துல இல்லையே. என்ன நடந்தது கௌதம்? நீங்க இப்ப என்னன்னு சொல்றீங்களா இல்லையா கௌதம்? இலக்கியா, I'm sorry. என்ன மன்னிச்சிருங்க. நான் சொன்னது எல்லாமே நம்ம வாழ்க்கையில ஒரு வெளிச்சம் தெரிஞ்சதுங்கிற நம்பிக்கையில தான். மறுபடியும்
ஏய் அறிவு இருக்கா? இதெல்லாம் ஓவேல தானா? நீ என்ன செஞ்சாலும் என் கண்ணு உன் மேலேயே இருக்கும். பாவி, என்ன பழி வாங்கறதுக்கு உனக்கு வேற வழியே தெரியலையா? அடங்குடா, நீ எங்க போனாலும் விட மாட்டேன், விடவே மாட்டேன். ராஜதந்திரத்துல நான் உனக்கு அப்பன்டா. உன்னால பிசினஸும் பண்ண முடியாது, வேற எங்கேயும் போக முடியாது. நீ என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு என்கிட்ட சரண்டர் ஆகிறத தவிர வேற வழியே கிடையாது. ஆ, காலில் விழு, வா. நீ ஒரு அடி முன்னேறினா நான் உன்னை பத்தடி பின்னால் எழுப்பேன். இனி நீ கையை ஊனி எந்திரிச்சாலும் அடிச்சு உக்கார வைப்பேன். நடந்துச்சு. அடு கடவுளே, இப்படி நடக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இலக்கே, I'm sorry. நீங்க எதுக்கு சாரி சொல்றீங்க? அந்த SSK திட்டம் போட்டு பழி வாங்கியிருக்கான். போலீஸ்க்கு நீங்க கால் பண்ண வேண்டியது தானே? அதெல்லாம் பேஸ்ட் இலக்கே. அப்படி நடந்ததுக்கு எந்த எவிடன்ஸும் இல்ல. போலீஸ் SSK ஈஸியா சரி கட்டிடுவான். முதல்ல நீங்க என்கிட்ட கூட சொல்லாம எதுக்கு வேலைக்கு போனீங்க? உங்களை யார் போக சொன்னது? நான் தான் பிசினஸ்க்கு ட்ரை பண்ணுங்கன்னு சொன்னேன்ல. பிசினஸ் ப்ராசஸ் தான் லேட் ஆகுதே இலக்கியா. ஒருத்தி மட்டும் வேலைக்கு போய் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்க. அதான் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணலாமேனு வேலைக்கு போனேன். கடைசியில் கெட்ட பேரோட வெளியே வந்துட்டேன். எனக்கு அது கூட பிரச்சனை இல்லை. பிசினஸ் முயற்சி செலவுக்காக நீ நகையை வச்சு கொடுத்த அந்த பணத்தையும் தொலைச்சிட்டேன். அதான் ரொம்ப வருத்தமா இருக்கு. ஐயோ கௌதம், விடுங்க. நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. சரி, எதுக்கு கோவிலுக்கு வந்தீங்க? பிரச்சனை ஆன உடனே நேரா வீட்டுக்கு வர வேண்டியது தானே? வேலைக்கு சேர்ந்துட்டோங்கிற சந்தோஷத்துல உங்ககிட்ட ஜாலியா வெளியில போலான்னு சொன்னேன். நான் வருவேன்னு நீயும் ஆசையா எதிர்பார்த்துக்கிட்டு இருப்ப. நான் வந்த வேலையும் போச்சு, இருந்த பணமும் போச்சுன்னு சொல்ல முடியுமா? அதான் உன் முகத்தை பார்க்க சங்கடப்பட்டுக்கிட்டு கோயிலுக்கு வந்துட்டேன். என்ன கௌதம், இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணிக்கிட்டு? இது வெறும் பணம் தானே, போனா போகட்டும், நம்ம சம்பாதிச்சுக்கலாம். இல்ல இலக்கியா, நீ எனக்காக ரொம்ப சிரமப்படுற. ஆனா பதிலுக்கு உனக்கு கஷ்டத்தை தவிர வேற எதையும் தர முடியல. என்னை நம்பி வந்த உனக்கு நல்லதும் பண்ண முடியல. என்னால ஒரு 25,000 பணத்தை கூட காப்பாத்த முடியல. அப்புறம் எப்படி உன்னை காப்பாத்த போறேன்? எல்லாத்தையும் கிடைக்க மாட்டேங்குது. இந்த நிலைமையில SSK வரை நான் அழிக்கணும்னு கங்கணம் கட்டிக்கிட்டு திரியறான். இதுக்கு மத்தியில நான் ஜெயிக்க முடியுங்கிற நம்பிக்கை என்னை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா போயிடுமோன்னு பயமா இருக்கு. கௌதம், அது வெறும் 25,000 தான். இதுக்காகவா நீங்க மனசொடிஞ்சு பேசிட்டு இருக்கீங்க? கோடி கோடியா கொட்டி கடுக்கிற சொத்தையே வேண்டான்னு உதறி தள்ளிட்டீங்க. இது ஒரு சின்ன அமௌண்ட் தானே, இத போய் ரொம்ப பெருசா பேசிட்டு இருக்கீங்க. விடுங்க கௌதம். பணம் இருக்கிறவ அனுபவத்தை விலை கொடுத்து வாங்கிக்கலாம், பணம் இல்லாதவ அனுபவத்தை அடிபட்டு தான் வாங்கணும். Meenakshi Academy of Higher Education and Research, KK Nagar, Chennai offers BSc and MSc programs in Allied Health Sciences. Apply now.
Meenakshi Academy of Higher Education and Research, Medical, Dental, Nursing, Physiotherapy, Allied Health Science, Yoga Science, Occupational Therapy, Arts and Science and Pharmacy. Apply now. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க and ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.